அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ மிக மிக முக்கியமான ஒரு பகுதி படிக்க போகிறோம் இல்லைங்களா, அது என்னென்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன். எதுக்கு இதை படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை படிக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஃபீல் கிடைக்கும்னா, ஆக்சுவலாக பல நேரத்தில் நம்ம ஃபேரடேஸ் லா படிக்கும்போது என்ன நினைப்போம்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணால் அதில் என்ன உண்டாயிருது, இஎம்எஃப் உண்டாயிருது, அந்த இஎம்எஃப் எங்கனாலும் பயன்படுத்திக்கலாம், ரைட். இப்படி நம்ம திங்க் பண்ணுவோம் யங் ஏஜில். ஆனால் நமக்கு என்ன புரியணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டக்டரை மூவ் பண்ணுறதுன்னா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கணும். என்ன எனர்ஜி என்ன எனர்ஜினா, வெறுமனே கண்டக்டரை மூவ் பண்ணுறதுக்கு அல்ல, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கண்டக்டரை மூவ் பண்ணுறதுக்கு அல்ல, கண்டக்டரை மூவ் பண்ணும் பொழுது அந்த கண்டக்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி அதனால் அது இன்னொரு சிஸ்டத்துக்கு பவர் தரும் இல்லையா, அதற்கும் சேர்த்து நீங்கள் தரணும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், வெறும் மெக்கானிக்கல் மோஷனுக்கான எனர்ஜி அல்ல, சரிங்களா. இதை நுட்பமாக புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த காணொளி எப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, கடந்த காணொளியுடைய தொடர்ச்சி, சரிங்களா. அந்த காணொளியில் சார் என்ன உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திஸ் இஸ் தி, இது ஒரு லூப் இல்லைங்களா, இந்த லூப்புடைய ரெசிஸ்டன்ஸே ஆறுன்னு வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆறுன்னு வச்சுக்கலாம். இந்த நீளம் வந்து எல்லுன்னு நான் என்ன செஞ்சுருந்தோம், போன முறை நம்ம வரையறுத்திருந்தோம். இது என்ன செஞ்சு, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணியிருந்தது, சரிங்களா. ஒருவேளை பிள்ளைகளுக்கு இது புரியலைன்னா, கடந்த காணொலி ஒரு தடவை என்ன செஞ்சுருங்க, பார்த்துட்டு இந்த காணொலிக்கு வாங்க. அங்கே நான் சார் என்ன காமிச்சிருந்தேன்னா, அப்படி அது மூவ் ஆச்சுன்னா, அந்த கரண்ட் கேரிங் அந்த இந்த கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் பிஎல்வி இப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருந்தோம், காமிச்சிருந்தோம், சரிங்களா. இப்போ இதனுடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சிஸ்டத்துலேயும், ரைட், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அங்கே ஒர்க் நடந்திருக்கு. ஒர்க் டனை நம்ம எப்படி சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நுட்பமாக சொன்னீங்கன்னா எஃப் வெக்டர் டாட் டி வெக்டார்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே வசதியான சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டதுனால, ரெண்டுக்குள்ள ஆங்கிள் ஜீரோவாக இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், எஃப் டாட் டின்னு போடுறேன். பவர் கண்டுபிடிக்க விரும்புனீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஒர்க் டன், இதுதான் பவர். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இது வந்து எஃப் இன்டு வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் பை டைம் என்னது, வெலாசிட்டி, ரைட். ஸோ இது எப்படி எழுதுவோன்னு கேட்டிங்கன்னா, இது வெக்டாராக இருக்கிறதுனால எஃப் வெக்டார் டாட் டி வி வெக்டார்னு எழுதுவோம். இப்போ இங்கே நீங்கள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே நீங்கள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நீங்கள் தரக்கூடிய ஃபோர்ஸும் அதனுடைய வெலாசிட்டியும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி எழுதிடலாம்னா, எஃப் இன்டு வின்னு எழுதிடலாம், சரிங்களா. அப்போ நீங்கள் பவர் கண்டுபிடிக்க விரும்புனீங்கன்னா, இந்த ஃபோர்ஸுக்கான வேல்யூவை நீங்கள் இந்த இடத்துல ப்ராப்பராக ப்ளகின் பண்ணிட்டீங்கன்னா பவர் கண்டுபிடிச்சிடலாம், ரைட். ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், லாரன்ஸ் ஃபோர்ஸை வச்சு நீங்கள் சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், டிரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அதில் டெவலப் ஆகக்கூடிய பவர், டெவலப் ஆகக்கூடிய ஃபோர்ஸுங்கிறது எல் இன்டு ஐ வெக்டா கிராஸ் பி வெக்டா. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இங்கே ஃபோர்ஸு இவன்ட்டை மட்டும்தான் இருக்கும், இவன் மேலே மட்டும்தான் செயல்படும், இவன் மேலே செயல்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இவன் கரண்ட்டோடைய டைரக்ஷன் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி இருக்குது, உள்நோக்கி இருக்குது, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்நோக்கி இருக்குது, கரண்ட் இந்த டைரெக்ஷனில் போகுது, சரிங்களா, இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இவனால் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் இவனால் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் கண் பார்த்தாவே தெரியும், பை ஜாமெட்ரி நம்ம புரிஞ்சிக்கலாம், ஒன்று கேன்சல் பண்ணிடுறோம், அப்போ இதுவே ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இவனை தான் நம்ம மீன் பண்ணுறோம், இங்கே எஃப்னு நம்ம மீன் பண்ணுறது இவனை தான். ஸோ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல் இதுதான் லென்த் ஆஃப் தி கண்டக்டர், ரைட். இதில் போகிற கரண்ட் ஐ, இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியும், 90 டிகிரி. ஸோ எல் ஐ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐபி சைன் தீட்டா சைன் 91. ஸோ எல் இன்டு ஐ இன்டு பி, சரிங்களா. இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் டிவைடட் பை ஆர்னு எடுத்துக்கிறேன், ரைட். இந்த வோல்டேஜுக்கு நான் எங்கே போகிறேன் கேட்டிங்கன்னா, இவன்ட்ட போகிறேன், திஸ் இஸ் பி இன்ட்டு எல் இன்ட்டு வி, இது வெலாசிட்டி பிள்ளைங்களா. ஸோ இவனுங்க நான் ப்ளகின் பண்ணுறேன். ஸோ அப்படி ப்ளகின் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, எல் இன்ட்டு பி இன்ட்டு எல் இன்ட்டு வி டிவைட் பை ஆர் இன்ட்டு பி. ஸோ இதை நான் ஒழுங்கு பண்ணால் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் வி டிவைட் பை ஆர். ஸோ ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு. பவர் வேணும்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, திஸ் இஸ் வெலாசிட்டி, திஸ் கை இஸ் வெலாசிட்டி, ரைட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை மறுபடியும் வியால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், பவர் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் தி பவர், இதை பார்த்துக்கோங்க, பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். ஸோ திஸ் இஸ் மெக்கானிக்கல் பவர், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
This is mechanical power. புரியுதா பிள்ளைங்களா? இது மெக்கானிக்கல் பவர். இப்போ இந்த மெக்கானிக்கல் பவர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் பவர் காணப்போம். பவர்னா என்ன? ஒரு செகண்டுக்கு நீங்கள் எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி என்ன செய்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை பெறுறீங்க, அதான் பவர். சரிங்களா? ஸோ இந்த எனர்ஜி காணப்போகாது. இது என்ன நடக்குது, என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இந்த பாதையில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், அந்த பாதையில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஸ்கொயர் ஆர் அதுவாக டிசிபேட் ஆகிரும். இதாக டிசிபேட் ஆகும், ஐ ஸ்கொயர் ஆரை டிசிபேட் ஆகும். ஐயை நம்ம சிம்பிளாக வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எழுதலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆருங்கிறதுனால. ஸோ இது கேன்சல் ஆகிரும், நம்மளுக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும்னா, வி ஸ்கொயர் பை ஆர் கிடச்சிரும். இது எலக்ட்ரிக்கல் பவர், ரைட்? இந்த வோல்டேஜுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பிஎல்வி. ஸோ பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர், பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர், இதுதான் எலக்ட்ரிக்கல் பவர். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் பவரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸில் ஹீட்டாக வெப்பமாக டிசிபேட் பண்ணுது. அதனுடைய அளவு பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ இந்த ரெண்டு பேரையும் பாருங்கள், பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர். இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ ஃபென்டாஸ்டிக்கான அந்த விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, எனர்ஜி கன்சர்வ் ஆகுது, ரைட்? நீங்கள் என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அந்த எனர்ஜி காணா போகலை, அது இங்கே ஹீட்டில் டிசிபேட் ஆகுது. அந்த ஹீட் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த ஆம்பியன்ட் சுச்சுவேஷனை ஹீட் பண்ணுது. எனர்ஜி அழிந்து போகாது. அது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும், மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும், எந்த சிஸ்டமாக இருந்தாலும் எனர்ஜி வில் பி கன்சர்வ்டு. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில், எலக்ட்ரிக்கலையும் மெக்கானிக்கலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஹீட் கனெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் எப்படி கன்சர்வேஷனை ஒர்க் பண்ணுது அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக இந்த காணொளி பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.